Hey guys, welcome back to my channel. நம்ம எல்லாரோட வீட்லயுமே வந்து வாஸ்லின் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்போம். மெயினா எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா லிப் பாம் யூஸ் பண்ணுவோம், கரெக்ட்டா? சோ வாஸ்லினை வந்து லிப் பாம் தவிர வேற நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். சோ அதெல்லாம் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஜென்ரலா பியூட்டி பார்லர் போயிட்டு பெடிக்யூர் மேனிக்யூர் இதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் ஆனா நமக்கு வந்து நகம் வளர வளர நகத்தை சுத்தி இருக்கிற ஸ்கின்ஸ் வந்து டெட் ஸ்கின்ஸா மாறிட்டே வரும். சோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா ரிமூவ் பண்ணி ஆகணும். பியூட்டி பார்லர் போனீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அழகா கிளீன் பண்ணி நம்மளோட விரல வந்து அழகா விட்டுடுவாங்க. பட் ஆனா என்னால அடிக்கடி பியூட்டி பார்லர் போக முடியாதுன்றதுக்காக நான் வீட்லயே தான் இதெல்லாம் பண்ணுவேன். எக்ஸஸா வளர்ந்துருக்கிற இந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன்னா, என்னோட நெயில் ஃபைலர்ல வந்து இந்த மாதிரி பேக் சைட்ல வந்து ஒரு மாதிரி பிளக்கர் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஜென்ரலாக ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணால் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து இந்த வாஸ்லினை வந்து என்னோட நகத்தில் சுற்றி வந்து ஃபுல்லாக தடவிடுவேன். தடவிட்டு ஒரு 3 to 5 minutes மேக்ஸிமம் அவ்வளோ வச்சாலே போதும். அந்த சுற்றி இருக்கிற டெட் ஸ்கின்லாம் வந்து ரஃபாக இருக்கும்ல, ஸோ அதில் வந்து கொஞ்சமாக ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். ஸோ சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃபைலர் பின்னாடி இருக்கிற அந்த டெட் ஸ்கின் ரிமூவரை வச்சு நான் வந்து என்னோட டெட் ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். ஸோ பாருங்க, என்னோட ஸ்கின்லேருந்து எவ்வளோ அழகாக அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வருது. இதுவே வந்து நீங்கள் வாஸ்லின் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக கூட பண்ணலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அண்ட் வாஸ்லின் வந்து இந்த மாதிரி பெடிக்யூர் அப்ளை பண்ணும்போது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலாக வந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக என்னோட கையில் எடுத்து நகத்து ஃபுல்லாக வந்து தடவிடுவேன் அண்ட் பின்னாடி கையில் ஃபுல்லாக தடவிடுவேன். அது எப்படி இருக்குன்னா, கொஞ்சமாக ஒரு மாதிரி கிளாஸியாக நம்ம ஹேண்ட் க்ரீம் அப்ளை பண்ணால் எது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களோட நெயில்ஸை வந்து கொஞ்சம் ஷைனிங்காக கிளாஸியாக அண்ட் அட் த சேம் டைம் சாஃப்டாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட், நம்ம கையில் இருக்கிற இந்த முட்டி ஏரியால வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரையாக தான் இருக்கும் அந்த ஸ்கின், அட் த சேம் டைம் அங்கே வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அவங்க டெய்லி குளிச்சுட்டு வந்த உடனே கையில் வந்து அந்த முட்டி பகுதியில் கொஞ்சமாக அந்த வாஸ்லின் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகிடும். அண்ட் ரொம்ப அந்த இடத்துல பிளாக்காக இருந்துச்சுன்னா கூடவே கொஞ்சமாக வந்து ஏவியான் ஆயில், அதாவது விட்டமின் இ ஆயில் இருக்குல்ல, அது 2 drops மட்டும் விட்டுட்டு டெய்லி நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த ஸ்கின்னும் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக மாறிடும். இப்பெல்லாம் ரொம்ப கம்ப்யூட்டர்ஸ் தான் பார்க்குறோம் அண்ட் மொபைல்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ அதனால வந்து எனக்கு அடிக்கடி வந்து கண்ணு கீழே வந்து கருப்பாகிற மாதிரி இருக்கு அண்ட் அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் நரம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி டயர்டான மாதிரி இருக்கு. ஸோ அந்த டயர்ட்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக அந்த வாஸ்லின் எடுத்து என்னோட ரெண்டு விரலையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு கொஞ்சம் வார்மாக ஆயில் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை என்னோட கண்ணு சுற்றி நான் ஒரு 5 minutes நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 minutes வந்து கண்ணு மூடி படுத்திருந்தேன்னா நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து அந்த அண்டர் ஏரியா வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு கண்ணோட எரிச்சல் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து வாஸ்லின் வந்து நம்ம எல்லாருமே வந்து லிப்பாமா ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் வீட்டில். பட் ஆனால் அதே வந்து லிப் ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாஸ்லின் வந்து கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு இன்னொரு கையில் வந்து கொஞ்சமாக சக்கரை எடுத்துட்டு அந்த சக்கரையில் கொஞ்சமாக நீங்கள் டிப் பண்ணி உங்கள் வாயை வந்து சுற்றி, அதாவது உங்கள் உதடை சுற்றி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சாப்டு லிப்ஸ் மாதிரி ஆகாது, அதாவது பேச்சி பேச்சி ஆகிடும் ஒரு சில இதுக்கெலாம் லிப்ஸ்டிக் வச்சதுக்கப்புறம். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து டார்க் லிப்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, அதாவது லிப்ஸுக்கு மேலே இருக்கிற லிப்ஸ் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். அதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து லிப் மாஸ்க் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ லிப் மாஸ்க் யூஸ் பண்ணால் அது வந்து கியூர் பண்ணிவிடும். ஸோ லிப் மாஸ்க் எப்படி பண்ணணும்னா, கொஞ்சமாக வாஸ்லின் எடுத்துக்கோங்க அண்ட் எவியான் ஆயில் விட்டமின் இ ஆயில் வந்து ஒரு 2 drops அதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆயில் மாதிரி ஆகிடும். ஸோ அதை நல்ல திக் லேயராக உங்களோட லிப்பை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5-10 minutes விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஓவரால் நைட் அப்படியே விட்டுட்டு கூட நெக்ஸ்ட் டே வந்து குளிக்கும் போது வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன டிப், நம்ம வந்து ஃப்ரண்ட்ல ஹேர் விடும் போது ஒரு சில ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஒரு மாதிரி புஷ்ன்னு வந்திருக்கும், எனக்கு வந்திருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி வந்து கொஞ்சமாக அவங்க கையில் எடுத்துட்டு அந்த முடியை வந்து நல்லா வந்து தடவி விட்டுட்டாங்கன்னா அந்த ஹேர் வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுடும். ஹேர் ஜெல் போட்டால் மாதிரியே இருக்கும், உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது.
இன்னைக்காவது ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா, அன்றைக்கி உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, அன்றைக்கி நீங்கள் வந்து வேஸ்லினை கூட உங்களோட மாய்ஸ்சரைசராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து வேஸ்லின் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இதை வந்து நீங்கள் நைட் டைம்லையும் தடவிக்கலாம், அண்ட் ஈவன் டே டைம்லையும் தடவிக்கலாம். இதை தடவினதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மேக்கப்லாம் போட வேண்டாம், அன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறீங்க அண்ட் க்ளோவியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது கூட வந்து கொஞ்சம் லிக்விட் ஹைலைட்டர் ஆர் லைக் பவுடர் ஹைலைட்டர் வந்து உங்களோட ஐ பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போ. மாய்ஸ்சரைசராக மட்டும் இல்லை, உங்களோட ஃபேஸ் ப்ரைமராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற ப்ரைமராக கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதுலயே வந்து இப்ப நம்ம ஃபேஸ்ல வந்து ஃபவுண்டேஷன் ஆர் பிபி கிரீம் எல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஐப்ரோஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா பட்டுடும். ஸோ உங்ககிட்ட டக்குன்னு வந்து ஐப்ரோ பென்சில்லாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட வேஸ்லினே வந்து உங்களோட ப்ரஷ்ல வந்து பின்னாடி எடுத்துட்டு அதை லைட்டாக வந்து கோம் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட ஐப்ரோஸில் இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து உங்களோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் திக்காக இருக்குது, ஓவர்டூலாம் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த வேஸ்லின் எடுத்து உங்களோட ஐப்ரோஸில் வந்து ஜஸ்ட் கோம் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஃபெதர் அவுட் பண்ண ஐப்ரோஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வேஸ்லைன் வந்து டைரெக்டாக நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், பிளெயினாக ஒன்றுமே கலர் போட்ட மாதிரியே இருக்காது. பட் ஆனால் இப்போ நீங்கள் டக்கு நீங்கள் அது வெளியே போகிறீங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக்கும் வேண்டாம், பட் ஆனால் ஒரு லிப் பாம் வந்து நல்ல ஒரு டிண்டட் லிப் பாம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட காலியான லிப்ஸ்டிக் இருக்குல்ல அது ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன டென்டில் மாற்றிட்டு, அண்ட் கொஞ்சமாக வந்து உங்களோட கலர் பே அவுட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு வேஸ்லைனை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ரெண்டுத்துமே மிக்ஸ் பண்ணி இந்த டென்ல மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்கள் பேக்லேயே நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ எங்கே வெளியே போகிறதுக்கு முன்னாடியுமே சரி இந்த லிப் பாமே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கலரும் கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து உங்களோட லிப்பும் வந்து நல்ல மாய்ஸ்சரான மாதிரி இருக்கும். அண்ட் டின்டட் லிப் பாம் இஸ் ரெடி. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிட்டே இருக்கிற கோல்டு ஆர் ஏதாவது ஒரு ஜுவல்லரி வந்து நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகணும், ஒரு மாதிரி ஃபேட் ஆன மாதிரி ஆகிடும் அண்ட் ஒரு மாதிரி மேட் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணுற பவுடர்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்து அதில் போய் டம்ப் ஆகி ஸோ அதோட வந்து அந்த பளிச்சுன்னு இருக்கிற ஒரு தன்மையே போயிடும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா வேஸ்லினை வந்து கொஞ்சமாக ஒரு சாஃப்டான ஒரு ப்ரஷில் எடுத்துட்டு நல்லா வந்து அந்த ப்ரஷ்ஷை வந்து எல்லா கார்னர்ஸ்லேயும் போகிற மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த வேஸ்லின் என்ன பண்ணணும், அதில் இருக்கிறது எல்லாம் அதில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு கிளாஸ். இதை வந்து கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஜுவல்லரிஸ்குள்ள கோகோனட் ஆயில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோனோட கலர் மாற ஆரம்பிச்சிடும் அண்ட் கொஞ்சம் நாள் வந்து ஸ்டோனும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதிலாக ஒரு பெஸ்ட்டான ஐடியா அந்த வேஸ்லின் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான அவுட்புட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நான் கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.